ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஐஸ்கிரீம், அவங்களோட பாட்டில், அவங்க குடிச்சு முடிச்ச பாட்டில், குடிச்சு முடிச்ச காஃபி, டீ, மில்க் ஷேக், சாண்ட்விச், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டு அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா வச்சு மக்களை ஈர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, வெளிநாட்டில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கம்பெனி, ஒரு பேப்பர் டவல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காஃபி, ஒரு ஜெயன் சைஸில் ஒரு காஃபி பாக்ஸ் இருக்கிற மாதிரியும், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரா வர மாதிரியும் இது பண்ணி, சும்மா ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக அப்படி பண்ணி அதுலேருந்து காஃபி கீழே கொட்டுற மாதிரி கொண்டு போய் ரோட்டில் வச்சிருக்காங்க. அந்த இமேஜ் உங்களுக்காக இங்கே வர வைக்கிறேன். ஸோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும் ஐஸ்கிரீம் இருக்குல்ல. ஸோ அந்த ஐஸ்கிரீமையும் வந்துட்டு பெரிய ஒரு ஜெயண்ட் ஐஸ்கிரீம் வந்து ரோட்டில் போட்டு அந்த ஐஸ்கிரீம்லேருந்து அப்படியே மெல்ட் ஆகி அந்த தண்ணியெலாம் ஒழுகிற மாதிரி வந்து ரோட்டில் வந்துட்டு வர வச்சிருக்காங்க அப்படின்னா, இது எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸை ஈர்க்கிறது இந்த மாதிரி ஒரு ஐஸ், பெரிய ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீமை வந்துட்டு, ஜெயண்ட் ஐஸ்கிரீமை வந்துட்டு ரோட்டில் போட்டு அது ஐஸ்கிரீம்லேருந்து அப்படியே தண்ணி ஒழுகிற மாதிரி பண்ணால், யாராவது ஒரு குழந்தைங்க வந்துட்டு எனக்கு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ யாருக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அண்ட் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் செய்யணுங்கிறது தான் ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், தனியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஓனராக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நிறைய பேர் லாஸ்லேயும் போய் முடியறாங்கல்ல. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு டேக்அவே இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும், ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி பரவாயில்ல, இவங்க சின்ன விஷயத்தை தான் மாற்றிருக்காங்க, யூனிக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன தாட் இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். பரவாயில்லையே, ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதோட இம்பாக்ட் பார் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் கொண்டு வரக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எனக்கு வியூஸ் எல்லாம் கடந்த ஒரு 3-4 வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் வருது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே இருக்காங்க, ஒரு டெவலப்மெண்டே இல்லை. ஸோ அது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் டச் பண்ணிட்டு கீழே ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கோ கோலா. ஸோ கொக்கோ கோலாவோட கம்பெனி, கொக்கோ கோலா கீழே தான் வந்துட்டு பெப்சின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க் வந்துச்சு, ரொம்ப 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 ஃபேமஸான, இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தான் வந்து கொக்கோ கோலா. சொல்லப்போனோம்னா நம்ம ஐபிஎலுக்கு ஒரு சீசன் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணதே வந்துட்டு பெப்சி தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொக்கோ கோலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த டைமில் யூடியூப்ல ஒரு வீடியோ இப்போ போடுறாங்க. என்ன அப்படின்னா 30 seconds வீடியோ தான். இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய பாக்ஸ், ஸோ ஜென்ரேட்டர் இருக்குல்ல, ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், அந்த ஜென்ரேட்டர் அளவுக்கு ஒரு பாக்ஸ் பெருசாக கிரியேட் பண்றாங்க. உள்ள வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான், பெப்சி மட்டும் தான் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோடா கடைக்கு போனோம் அப்படின்னா பிரஸ் பண்ண அந்த சோடா இது பைப்ல இருந்து அப்படியே சோடா வரும்ல, சோ அது மாதிரி ஒரு பைப் மட்டும், ஒரு பட்டனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஜெனரேட்டர் மாதிரி இருக்கிற சைஸ் ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு உள்ள ஃபுல்லா வந்துட்டு கோகோ கோலா வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 30 seconds ஆடை போட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிரேசில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரேசில் கொண்டு போய் அந்த ரோட் சைடில் வந்துட்டு பெரிய ஒரு பாக்ஸை வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியல, ஒரு 2-3 days தெரிய வரல. அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்தவங்க எல்லாருமே, அண்ட் என்னடா இது, நம்ம டெய்லியும் போயிட்டு இருக்க ரோட்டில் புதுசாக ஏதோ இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜூஸ் பொழிச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலான்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியான சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சின்ன பாக்ஸ் அங்க கிரியேட் பண்ணி ஃப்ரீயா கோகோ கோலா கொடுத்தது தான் அவங்க வாழ்க்கையை மாத்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கிடையாது. பட் அதான் வந்து உண்மை. அந்த கேம்பெயின் வந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்த கேம்பெயினை நிறைய கண்ட்ரீஸ் கொண்டு போய் இதே ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கோகோ கோலா கம்பெனி. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எதை பற்றி, எந்த ஒரு கம்பெனியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்கும் நான் வரதான் அந்த ஒரு விளம்பரம் நாகர்ஜன அவர் வரல, அந்த விளம்பரம் அண்ட் மியூசிக் சாங்ஸ்.
ஸோ ஸ்பாட்டிஃபை வந்துட்டு இப்போ எல்லா ஃபோனுக்குள்ளேயும் வந்து பூந்துருக்கு. நான் வந்துட்டு இதாக சொல்லணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபை. நான் டெய்லி பாட்டு கேட்கறது அப்படின்னாலே நம்ம ஸ்பாட்டிஃபை தான் போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கிறது எனக்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி எப்படி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸை தான் நான் வந்துட்டு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எந்த பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடிஷ் பேஸ்டு கம்பெனி தான் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வீடிஷில் மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஸ்வீடனில் மட்டுமே நிறைய ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்பாட்டிஃபை ஆப் வந்துட்டு இப்போ எப்படி இந்த வேர்ல்டே வந்து கான்கரர் பண்ணாங்க. ஸோ அதான் வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து இது பண்ணியிருக்காங்க. யூனிக்காக மற்ற எந்த ஒரு மியூசிக் கேட்குற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணாத ஒரு யூனிக்கான விஷயத்தை தான் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் வருது பாருங்க. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் ஜெனல் அண்ட் மூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க என்ன யூனிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், அதுவும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து சக்ஸஸையும் தந்திருக்கு அப்படின்னா இதுதான். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாலே சில்லு ஒர்க் அவுட்டு, மூடு, ஹிப்ஹாப்பு, ராக்கு, ஆர்என்பி, ஸ்லீப்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களால் போயிட்டு சர்ச் பண்ணி போட்டுருக்கிறது கஷ்டம் அண்ட் பிளேலிஸ்ட் நீங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் ஸ்பாட்டிஃபை நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் கிளிக் பண்ணி போட்டிங்க, அவங்களே ஆட்டோமேட்டடாக ஒரு 20-30 சாங்ஸ் வந்து நல்ல சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஆட்டோமேட்டட் பிளேலிஸ்ட்டில். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை தந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற கம்பெனிஸ் மற்ற ஆப்ஸ் மியூசிக் ப்ரொவைட் பண்ணுற ஆப் யாருமே இதை பண்ணவே இல்லை. டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாங்ஸை வந்து ஆட்டோமேட்டட் பிளேலிஸ்ட்டை வந்து பிளே பண்ணி விட்டு நம்ம வாட்டிக்கு ஹேர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு முழுக்க ஸ்பாட்டிஃபை வந்து பரவ ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளேயும் ஸ்பாட்டிஃபை வந்து நுழைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வந்துட்டு அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப 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 ஒரு முன்னேற்றமாக இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து கியூ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெருசாக வந்து யோசிக்க தேவையில்லைங்க. சின்ன ஒரு விஷயம்தான், பட் மற்றவங்க செய்யாத ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கணும். இதை வந்து அந்த யூனிக்கான விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் அ சக்ஸஸ். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களோட கியூ டேக்அவே நம்ம இந்த ஸ்பாட்டிஃபை கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.